வெறும் 99 இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் மக்களவை தேர்தலில் பாஜக தோற்றுவிட்டது போன்ற தோற்றத்தை உருவாக்க முயற்சிப்பதாக பிரதமர் மோடி குற்றம் சாட்டினார். மக்களவையில் குடியரசுத் தலைவரின் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசிய பிரதமர் மோடி, கூட்டணி கட்சிகளை சார்ந்திருக்கும் காங்கிரஸ் ஒரு ஒட்டுண்ணி என காட்டமாக தெரிவித்தார். மக்களவையில் ஒரு குழந்தையைப் போல ராகுல் காந்தி நடந்து கொண்டதாக பிரதமர் மோடி கிண்டல் அடித்தார். மக்களவையில் பேசிய மோடி, வெயிலில் வந்துவிட்டு பாதிக்கப்பட்டவர் போன்று ராகுல் நாடகம் நடத்துவதாக கடுமையாக சாடினார். மேலும் 2029 எதிர்க்கட்சி வரிசையில்தான் காங்கிரஸ் இருக்கும் என்றார். சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியாவுடன் ஒப்பிட்டு ஒழிக்க வேண்டும் என திமுக கூறியதாக தெரிவித்த பிரதமர் மோடி, காங்கிரஸ் கட்சியும் திமுகவும் இந்து விரோத கட்சி என ஆவேசமாக தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் பாஜக வளர்ந்து வருவதாகவும் மக்களவை தேர்தலில் வாக்கு சதவீதம் உயர்ந்திருப்பதாகவும் தெரிவித்தார். மக்களவையில் பிரதமர் மோடி உரையின் போது எதிர்க்கட்சி எம்பிக்கள் கடும் அமளியில் ஈடுபட்டனர். பிரதமர் பேச ஆரம்பித்தது முதல் அவர் தனது உரையை நிறைவு செய்யும் வரை எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபாநாயகர் இருக்கையை சூழ்ந்து கொண்டு மணிப்பூர் மணிப்பூர் என முழக்கமிட்டனர். இதேபோல் நீட் விவகாரத்தில் நீதி வேண்டும் என தமிழக எம்பிக்கள் தமிழில் கோஷமிட்டனர். நீட் தேர்வு முறைகேடு குறித்து புதன்கிழமை மக்களவையில் விவாதம் நடத்த அரசு முன்வர வேண்டுமென பிரதமர் மோடிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடிதம் அனுப்பியுள்ளார். நீட் தேர்வு முறைகேடு குறித்து நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் கடந்த 28 மற்றும் July 1 விவாதம் நடத்த கோரிக்கை மறுக்கப்பட்டதாக தமது கடிதத்தில் ராகுல் குறிப்பிட்டுள்ளார். மாநிலங்களவை தலைவர் பதவியை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே அடிக்கடி அவமதிப்பதாக ஜக்தீப் தங்கர் எச்சரித்தார். தாம் என்ன கூறுகிறேன் என்பதை பொருட்படுத்தாமல் நினைக்கும் போதெல்லாம் கார்கே எழுந்து நின்று பேசுவதாக தங்கர் கூறினார். இந்தியாவின் நாடாளுமன்ற ஜனநாயக வரலாற்றில் இதுபோன்று மாநிலங்களவை தலைவர் பதவி அவமதிக்கப்படவில்லை என்றும் அவர் கூறினார். உத்தரப்பிரதேசத்தில் உள்ள 80 மக்களவை தொகுதிகளில் ஜெயித்தாலும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நம்பப் போவதில்லை என சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். மக்களவையில் பேசிய அவர், நேற்றும் இன்றும் நாளையும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மீது தமக்கு நம்பிக்கை இல்லை என்றார். உத்தரப்பிரதேச மாநிலம் ஹத்ராஸில் சாமியார் ஒருவரின் நிகழ்ச்சியில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 100 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். புல்ராய் கிராமத்தில் நடைபெற்ற சாட்சங் நிகழ்வில் 1000 மக்கள் கலந்து கொண்டனர். எவ்வித முன்னேற்பாடுகளுமின்றி நடத்தப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மேலும் பலர் கவலைக்கிடமாக இருப்பதாக கூறப்படுகிறது. புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து கருத்து தெரிவிக்க உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டிஒய் சந்திரசூட் மறுப்பு தெரிவித்துவிட்டார். டெல்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட தலைமை நீதிபதியிடம் புதிய குற்றவியல் சட்டங்கள் குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த அவர், சட்டங்கள் தொடர்பான வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் தன்னால் கருத்து தெரிவிக்க முடியாது என கூறினார். இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள 25 மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுவிக்க வேண்டுமென வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இதுகுறித்து முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழ்நாட்டு மீனவர்களின் உரிமைகளை நிலைநாட்டும் வகையில் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார். இலங்கை சிறையில் உள்ள 25 மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி வரும் 5 ரயில் மறியல் போராட்டம் நடத்த உள்ளதாக மீனவ சங்கம் அறிவித்துள்ளது. அன்றைய தினமே காலை வேளையில் மீனவர்கள் பாம்பன் சாலை பாலத்தை முற்றுகையிடப் போவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இருவேறு இடங்களில் 40 மெத்தஃபெட்டமைன் பறிமுதல் செய்யப்பட்டுள்ள நிலையில் புழல் சிறையில் இருந்தபடியே இலங்கையைச் சேர்ந்த காசிலிங்கம் என்பவன் வீடியோ கால் மூலம் கடத்தலில் ஈடுபட்டது அம்பலமானது. காசிலிங்கம் தனது மனைவி கிருஷ்ணகுமாரியை வீடியோ கால் மூலம் தொடர்பு கொண்டு கடத்தல் செய்து வந்தது குறித்து போலீசார் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். திமுக
திமுக ஆட்சியில் போதைப்பொருள் புழக்கம் கட்டுக்கடங்காமல் இருப்பதாக குற்றம் சாட்டிய இபிஎஸ் சிறையிலிருந்து ஒரு கைதி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டிருப்பது சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டின் புதிய உச்சம் என விமர்சித்துள்ளார். மேலும் தமிழ்நாட்டில் போதைப்பொருள் கடத்தல் அமைப்புகளை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் எனவும் இல்லையெனில் முதலமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நிலையம் வழியாக கடந்த 2 மாதங்களில் மட்டும் 167 கோடி ரூபாய் மதிப்பிலான 267 கிலோ தங்கம் கடத்திய யூடியூபர் சபீர் அலி என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விமான நிலையத்தில் கிப்ட் ஷாப் ஒன்றை வாடகைக்கு எடுத்து தங்கு தடையின்றி தங்க கடத்தலில் ஈடுபட்ட வழக்கில் யூடியூபர் கும்பலுக்கு உதவியதாக பாஜக பிரமுகர் வீட்டில் சுங்கத்துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தி விசாரித்து வருகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 267 கிலோ தங்கம் கடத்தப்பட்டதில் அண்ணாமலைக்கு நெருக்கமான ஒருவருக்கு தொடர்புள்ளதாகவும் அதுகுறித்து அவர் பதிலளிக்க வேண்டுமென்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தர் பணி நீட்டிப்பு விவகாரத்தில் ஆளுநரின் செயலை கண்டிப்பதாக கூறினார். தீபாவளிக்கு முன்தினம் அக்டோபர் 30ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு தொடங்கி 5 நிமிடத்தில் முடிவுக்கு வந்தது. இந்த ஆண்டு தீபாவளி பண்டிகை அக்டோபர் 31ஆம் தேதி வரும் நிலையில் அக்டோபர் 28, 29 ஆகிய தேதிகளில் ரயிலில் பயணம் செய்பவர்களுக்கு முன்பதிவு முடிந்தது. இதையடுத்து தீபாவளிக்கு முன்தினம் அக்டோபர் 30ஆம் தேதிக்கான ரயில் டிக்கெட் முன்பதிவு நடைபெற்றது. தமிழகத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களை முழுமையாக பூர்த்தி செய்யும் வகையில் மீண்டும் மாணவர் சேர்க்கை நடத்தப்பட உள்ளது. இதற்கான ஆன்லைன் மூலமான விண்ணப்ப பதிவு ஜூலை 3ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. ஜூலை 8ஆம் தேதி முதல் கல்லூரி முதல்வர்கள் மாணவர் சேர்க்கையை நடத்திக் கொள்ளவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடாததால் அதிமுகவினர் திமுகவை வீழ்த்த பாமக வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டுமென பாமக தலைவர் அன்புமணி வேண்டுகோள் விடுத்துள்ளார். பாமக வேட்பாளர் சி அன்புமணியை ஆதரித்து பிரச்சாரத்தில் பேசிய அவர், இடஒதுக்கீடு என்பது சாதி பிரச்சினை இல்லை என்றும் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் இடம் கொடுங்கள் என்றுதான் கேட்பதாக கூறினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளருக்கு அதிமுகவினர் யாரும் வாக்களிக்க கூடாது என எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதிமுகவினர் பாமகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் பிரச்சாரம் செய்து வரும் நிலையில் அதிமுகவினருக்கு இபிஎஸ் உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. தாக்குதல்களை தாங்குகின்ற சக்தி திமுகவினரிடம் உள்ளதாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையின் போது அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்தார். திமுக அன்னியூர் சிவாவை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவரிடம் திமுகவினரை பாமகவினர் தாக்கியது தொடர்பாக கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த அவர், யார் யாருக்கு என்ன தொழில் தெரியுமோ அதைத்தான் செய்வார்கள் என்று கூறினார். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவாவை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வரும் 6ஆம் தேதி பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளார். இது தொடர்பாக அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்டுள்ள அறிக்கையில், அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் 6ஆம் தேதி தொடங்கி 8ஆம் தேதி வரை தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளார். மக்களவையில் இந்துக்களை பற்றி மோசமாக விமர்சித்து பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்திக்கு தமிழிசை சவுந்தரராஜன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி விமான நிலையத்தில் பேட்டியளித்த அவர், ராகுல்காந்தி மக்களவையில் இந்துக்களின் உணர்வுகள் புண்படும் அளவிற்கு பேசினாலும் 40 MPக்கள் வாயை திறக்காமல் அமர்ந்திருந்தது வேதனையளிப்பதாக தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்துள்ளது. அதன்படி தங்கம் கிராமுக்கு 5 ரூபாய் உயர்ந்து 6,690 ரூபாய்க்கும் சவரனுக்கு 40 ரூபாய் உயர்ந்து 53,520 ரூபாய்க்கும் விற்பனையாகிறது. அதேபோல் வெள்ளி கிராமுக்கு 80 பைசா உயர்ந்து 95 ரூபாய் 50 பைசாவுக்கும் கிலோ 95,500 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவை அடுத்து தமிழகத்தில் வெளி மாநில பதிவெண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் மீண்டும் இயங்க தொடங்கியுள்ளன. அரசுக்கு வருவாய் இழப்பு உள்ளிட்ட காரணங்களால் தமிழகத்தில் வெளிமாநில பதிவு எண் கொண்ட ஆம்னி பேருந்துகள் இயங்க தடை விதிக்கப்பட்ட நிலையில் ஆம்னி பேருந்து உரிமையாளர்கள் தொடர்ந்த வழக்கில் தமிழக அரசின் உத்தரவுக்கு தடை விதிக்கப்பட்டது.
உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி பங்கேற்காத நிலையில் சென்னை அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ஆர் என் ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். துணைவேந்தர் நியமனம் தொடர்பான கருத்து வேறுபாடு காரணமாக அமைச்சர் பொன்முடி புறக்கணித்ததாக தகவல் வெளியான நிலையில் முக்கிய பணிகள் காரணமாகவே அவரால் பங்கேற்க இயலவில்லை என பல்கலைக்கழக துணைவேந்தர் வேல்ராஜ் தெரிவித்தார். எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி போல் அல்லாமல் என்டிஏ எம்பிக்கள் அவையில் விதிகளை மதித்து நடக்க வேண்டும் என பிரதமர் மோடி அறிவுரை வழங்கினார். பிரதமராக பதவியேற்ற பிறகு முதல் முறையாக மோடி என்டிஏ எம்பிக்களின் கூட்டத்தில் பேசினார். அப்போது எம்பிக்கள் பிரதமர் மோடிக்கு பாராட்டு தெரிவித்தனர். மக்களவையில் தாம் நிகழ்த்திய உரையில் இருந்து சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டது குறித்து பதிலளித்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி தாம் கூறியது அனைத்துமே உண்மை என தெரிவித்துள்ளார். மக்களவை கூட்டத்தில் பங்கேற்கும் முன்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மோடியின் உலகில் உண்மை நீக்கப்படுவது இயற்கை என்றார். அவை குறிப்புகளில் இருந்து நீக்கப்பட்ட தமது பேச்சின் பகுதிகளை மீண்டும் அவை குறிப்புகளில் சேர்க்க வேண்டும் என மக்களவை சபாநாயகருக்கு எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடிதம் அனுப்பியுள்ளார். அந்த கடிதத்தில் தமது பேச்சின் பகுதிகள் நீக்கப்பட்டது நாடாளுமன்ற ஜனநாயகத்திற்கு எதிரானது என ராகுல் குறிப்பிட்டுள்ளார். ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியை நேரில் சந்திக்க வேண்டும் என கடிதம் எழுதியுள்ளதால் என்டிஏ கூட்டணி கட்சியினர் குழப்பமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள சந்திரபாபு நாயுடு, ஆந்திரா இரண்டாக பிரிக்கப்பட்ட பிறகு உருவாகியுள்ள பல பிரச்சினைகள் குறித்து ரேவந்த் ரெட்டியுடன் விவாதிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். தேசிய அளவில் மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று மக்களவையில் பேசிய விசிக தலைவர் திருமாவளவனுக்கு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் காட்டமாக பதிலளித்தார். திருமாவளவன் பேச்சுக்கு பதிலளித்த அவர், தங்கள் கூட்டணியில் உள்ள திமுக ஆளும் தமிழகத்தில் கள்ளச்சாராய உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது, எனவே தங்கள் அறிவுரைகளை முதலில் தமிழக முதல்வருக்கு வழங்குங்கள் என காட்டமாக தெரிவித்தார். மக்களவையில் உரையாற்றிய துரை வைகோ அனுமதிக்கப்பட்ட நேரத்தை தாண்டி பேசியதால் சபாநாயகர் எச்சரிக்கை மணி அடித்தபோது திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி எம்பிக்கள் கூடுதல் நேரம் வழங்குமாறு கோரினர். எம்பிக்கள் தமிழச்சி தங்கப்பாண்டியன், விஜய் வசந்த், சு வெங்கடேசன் ஆகியோர் இது அவரது முதல் பேச்சு, எனவே கூடுதல் நேரம் வழங்குங்கள் என கேட்டுக்கொண்டனர். அசாம் மாநிலத்தில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்டுள்ள வெள்ள பாதிப்பு காரணமாக பொதுமக்கள் 671,000 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு தெரிவித்திருக்கிறது. பிரம்மபுத்திரா உள்ளிட்ட மாநிலத்தில் உள்ள முக்கிய நகரங்களில் அபாய கட்டத்தை தாண்டி வெள்ளம் பெருக்கெடுத்து செல்கிறது. வெள்ளத்தில் சிக்கிய மக்களை மீட்க விமானப்படையும் களத்தில் இறங்கியுள்ளது. அசாம் மாநிலம் திப்ருகரில் உள்ள மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் வெள்ள நீர் சூழ்ந்ததால் வழக்கறிஞர் மற்றும் நீதிமன்ற ஊழியர்களை பேரிடர் மீட்பு படையினர் ரப்பர் படகு மூலம் அழைத்துச் சென்றனர். அசாமில் பெய்து வரும் தொடர் கனமழையால் பல்வேறு மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்களின் வாழ்க்கை முடங்கியுள்ளது. குஜராத் மாநிலத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளத்தால் ஜூனாகத் மாவட்டத்தின் 30 கிராமங்கள் பிற பகுதிகளிலிருந்து துண்டிக்கப்பட்டுள்ளது. ஜூனாகத் மாவட்டத்தின் வந்தாளி கிராமத்தில் மட்டும் ஒரே நாளில் 361 மில்லிமீட்டர் மழை பதிவாகியிருப்பதாக கூறப்படுகிறது. பங்குச்சந்தை கட்டுப்பாட்டு அமைப்பான செபி அனுப்பிய நோட்டீஸ் தங்களுக்கு கிடைத்துள்ளதாக அதானி குழுமம் மீது பங்குச்சந்தை மோசடி குற்றச்சாட்டை கோரிய ஹிண்டன்பர்க் நிறுவனம் தெரிவித்துள்ளது. செபி அனுப்பியுள்ள இந்த நோட்டீஸ் ஒரு அபத்தம் என்றும் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டுள்ள ஒரு விசாரணைக்கான கண் துடைப்பு என ஹிண்டன்பர்க் விமர்சித்துள்ளது. அயோத்தி ராமர் கோவில் கருவறையில் கூரையிலிருந்து மழைநீர் ஒழுகி குளம் போல ஆன காட்சிகள் வெளியானதை தொடர்ந்து கோவில் பூசாரிகள் ஸ்மார்ட் போன் எடுத்துச் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று கோவிலில் பணியாற்றும் பூசாரிகளுக்கான உடையும் சனாதனம் தர்ம விதிகளின்படி காவி நிறத்திலிருந்து மஞ்சள் நிறத்திற்கு மாற்றப்பட்டுள்ளது. ஒடிஷாவில் 53 ஆண்டுகளுக்கு பிறகு ஜூலை 7 மற்றும் 8 தேதி நடைபெறும் ரத யாத்திரையை முன்னிட்டு 2 நாட்களும் விடுமுறை அறிவித்து முதலமைச்சர் மோகன் சரண் மாஜி உத்தரவிட்டுள்ளார். முன்னதாக பூரியில் ஜெகநாதர் ரத யாத்திரைக்கான ஏற்பாடுகள் தொடர்பான உயர்மட்ட கூட்டத்தில் முதலமைச்சர் கலந்து கொண்டு ஆலோசனை நடத்தினார். நீட்
நீட் முறைகேடுகள் தொடர்பாக நாடு முழுவதும் போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் சைபர் கிரைம் அதிகாரிகளுடன் உள்துறை அமைச்சக அதிகாரிகள் ஆலோசனை மேற்கொண்டனர். முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் ஏற்பாடுகள் தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு தேதி குறித்த அறிவிப்பு இந்த வார இறுதியில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இளநிலை நீட் தேர்வு முறைகேடுகள் குறித்த பிரச்சினை பூதாகரமானதைத் தொடர்ந்து நீட் முதுநிலை தேர்வுகளை NBE எனப்படும் தேசிய தேர்வு வாரியம் தள்ளி வைத்தது. அந்த தேர்வை ஆகஸ்ட் மாதம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தள மாணவர் பிரிவினர் ஆளுநர் மாளிகையை முற்றுகையிடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் மாளிகையை நோக்கி பதாகைகளை ஏந்தியவாறு பேரணியாக சென்றவர்களை தடுப்புகளை கொண்டு போலீசார் தடுத்து நிறுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாநில சட்ட ஆட்சிமொழி ஆணையத்தின் மூலமாக தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 100 சட்ட புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். தலைமை செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட 37 மைய சட்டங்கள், 43 மறுபதிப்பு செய்யப்பட்ட சட்டங்கள் மற்றும் 20 புதிய பதிப்பு செய்யப்பட்ட சட்டங்கள் உள்ளிட்ட 100 சட்ட புத்தகங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். திருநெல்வேலியில் அரசு பள்ளி மாணவர்களிடையே சாதி மோதல் ஏற்பட்ட சம்பவத்திற்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான அவரது அறிக்கையில், பள்ளிகளில் சாதி பிரிவினைகளை ஒழிக்க மாணவர்களுக்கு சமத்துவ எண்ணங்களை போதிக்குமாறு திமுக அரசுக்கு வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் 69% இடஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காவது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள 69% இடஒதுக்கீடு வழக்கு என்பது தலைக்கு மேல் தொங்கிக் கொண்டிருக்கும் கத்தியை போன்றது என தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியுள்ளார். அவர் எழுதியுள்ள கடிதத்தில், தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யாமல் இருக்க கச்சத்தீவு விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். லண்டன் சென்று அரசியல் படித்தாவது தலைவர்களை பற்றி அவதூறாக பேசாமல் இருக்க பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நன்கு கற்றுக்கொள்ளட்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்தார். மோடி மணிப்பூருக்கு ஏன் செல்லவில்லை என்று கேட்கும் ராகுல் காந்தி, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கள்ளக்குறிச்சிக்கு செல்லாதது ஏன் என கேட்கவில்லை என்றார். சென்னை ஈக்காட்டுத்தாங்கலில் நடைபாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட உணவகத்தை அகற்ற வந்த ஊழியர்களை 139வது வார்டு மதிமுக கவுன்சிலர் சுப்பிரமணியம் தாக்கி தரைக்குறைவாக பேசிய வீடியோ வெளியாகியுள்ளது. ஸ்ரீதேவி செட்டிநாடு உணவகம் நடைபாதையை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படும் நிலையில் அதனை அகற்ற மாநகராட்சி ஊழியர்கள் முற்பட்டனர். உணவு சரியாக கிடைக்கவில்லை என்றும் தமிழ் பேசக்கூடிய கைடு இல்லாததால் சிரமத்திற்கு ஆளானதாக ஹஜ் பயணிகள் வேதனை தெரிவித்தனர். தமிழகத்தில் இருந்து ஹஜ் பயணம் மேற்கொண்டு ஊர் திரும்பிய முதல் குழுவை சேர்ந்த மக்கள் ஒவ்வொரு நாட்டினருடைய உணவு அங்கிருந்ததாகவும் தமிழக உணவு மட்டும் கிடைக்கவில்லை என்றும் வேதனை தெரிவித்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வழக்கறிஞர்கள் 2வது நாளாக பணி புறக்கணிப்பு செய்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாகையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசுக்கு எதிராகவும் புதிய 3 குற்றவியல் சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் வழக்கறிஞர்கள் கோஷங்களை எழுப்பினர். சென்னை அடையாறில் சாலையில் சென்று கொண்டிருந்த மாநகர AC பேருந்து திடீரென தீப்பிடித்து பற்றி எரிந்தது. பிராட்வே முதல் கிளாம்பாக்கம் சிறிச்சேரி வரை செல்லக்கூடிய 109C என்ற வழித்தட எண் கொண்ட பேருந்து சாலையில் சென்று கொண்டிருந்த போது பேருந்திலிருந்து புகை வெளிவந்த நிலையில் பின்னர் பேருந்து முழுவதும் தீ பரவி பற்றி எரிந்தது. நீலகிரி மாவட்டம் சேலக்குண்ணா ஆற்றில் இறங்கி ஊருக்குள் நுழைய முயன்ற காட்டு யானையை ஊர் மக்கள் சத்தம் எழுப்பி விரட்டினர். கூடலூர் பந்தலூர் பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பெய்து வந்த மழை நின்றதால் ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு குறைந்தது. இந்த நிலையில் சேலக்குண்ணா ஆற்றில் இறங்கிய காட்டு யானை ஊருக்குள் நுழைய முயன்றது.
நீலகிரி மாவட்டம் நெலாக்கோட்டை பகுதியில் கனமழையால் குடியிருப்புகள் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் மக்கள் முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கூடலூர் பந்தலூர் தாலுகாக்களில் பல்வேறு பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. இந்நிலையில் நெலாக்கோட்டை பகுதியில் 7 வீடுகள் விரிசல் ஏற்பட்டு இடிந்து விழும் நிலையில் உள்ளன. இதன் காரணமாக குடியிருப்பு முகாம்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். சென்னை திருவொற்றியூரில் தெருவில் நடந்து சென்ற இளம்பெண்ணிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் செல்போனை பறித்து சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திங்கள் அன்று இரவு 8 மணி அளவில் செல்போன் பேசியபடி நடந்து சென்ற இளம்பெண்ணிடமிருந்து பைக்கில் வந்த இருவரில் பின்னால் அமர்ந்திருந்தவன் செல்போனை பறித்துவிட்டு மின்னல் வேகத்தில் பறந்தனர். டச்சஸ் கிளப் சார்பில் சென்னையில் நிகழாண்டு மெட்ராஸ் என்கிற கருப்பொருளில் மகளிருக்கான கார் பேரணி வரும் 7 தேதி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரணியில் பங்கேற்கும் கார்களில் தலா 4 பேர் இடம்பெறுவார்கள் எனவும், ஒருவர் கார் ஓட்டவும் மற்றொருவர் வழிகாட்டியாகவும் மற்ற இருவரும் வினாடி வினா போட்டிக்கான விடைகளை தேடுவார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மேற்கு வட்டாட்சியர் அலுவலகத்தில் வீட்டிற்கு பட்டா வாங்க வந்த நபரிடம் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கும்போது சர்வேயர் மற்றும் இடைத்தரகர் உள்ளிட்ட இருவரும் லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் கையும் களவுமாக சிக்கினர். வீட்டிற்கு தனி பட்டா பெறுவதற்காக வந்த RM காலனியைச் சேர்ந்த கணேஷ்குமார் என்பவரிடம் சர்வேயர் பாக்கியராஜ் என்பவர் 30,000 ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். தஞ்சாவூரில் தூய்மை பணியாளர்களை அரசு பேருந்தில் ஏற்ற மறுத்ததாக நடத்துனர் மற்றும் பேருந்து நிலைய நேர காப்பாளர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டனர். தஞ்சாவூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பணியாற்றி வரும் தூய்மை பணியாளர்களை அரச நகர பேருந்து ஓட்டுநரும் நடத்துனரும் பேருந்தில் ஏற்ற மறுத்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து தூய்மை பணியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருச்சி அருகே பேருந்திலிருந்து நிலைத்தடுமாறி கீழே விழுந்த பள்ளி மாணவி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வான்றாம்பாளையம் கிராமத்தைச் சேர்ந்த மரிய அலெக்ஸ் என்பவரின் மகள் பிபிக்ஷா 7 வகுப்பு படித்து வந்தார். பள்ளிக்கு செல்வதற்காக பிபிக்ஷா அரசு பேருந்தில் ஏற முற்பட்ட போது ஓட்டுநர் கவனிக்காமல் வாகனத்தை இயக்கியதால் நிலைத்தடுமாறி அவர் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அருகே லாரி மீது மோதாமல் இருக்க பேருந்தை வளைத்த போது சாலையோர புளிய மரத்தின் மீது மோதியதில் பேருந்தில் பயணித்த 15 மேற்பட்டோர் காயமடைந்தனர். விபத்து குறித்த தகவல் அறிந்து வந்த போலீசார் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருகே முதுகு தண்டுவட பிரச்சனையால் அவதிப்படும் பெண் குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்ய நிதி உதவி வழங்குமாறு பார்வை மாற்றுத்திறனாளி பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சுப்புலாபுரத்தைச் சேர்ந்த முருகசாமி அபிராமி தம்பதியினரின் 8 வயது மகள் கிருத்தி ஸ்ரீ என்பவர் ஸ்கோலியோசிஸ் எனப்படும் முதுகு தண்டுவட பிரச்சனையால் அவதிப்பட்டு வருகிறார். நாகை மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையின் காரணமாக பருத்தி மகசூல் பாதிக்கப்பட்டதாக வேதனை தெரிவித்த விவசாயிகள் அரசு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். மழையின் காரணமாக பூ மற்றும் காய்கள் கொட்டி வீணாகி வருவதாகவும், அறுவடைக்கு தயாராக இருந்த பருத்தி மழையில் நனைந்து சேதமாகுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகையில் குடியிருப்பு பகுதிகளுக்குள் இரவு நேரத்தில் உலா வந்த சிறுத்தையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். குன்னூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஃபன் சிட்டி குடியிருப்பு பகுதிகளுக்குள் இரவு நுழைந்த சிறுத்தை ஒரு வீட்டின் வாயிலில் அலங்காரத்திற்காக தொங்கவிட்டிருந்த பூந்தொட்டிகளில் விளையாடி அங்கேயே சிறிது நேரம் சுற்றித் திரிந்து இறை தேடி சென்றது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் காட்டு யானை தாக்கிய நபருக்கு கோவை அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை வழங்கவில்லை என கூறி பழங்குடியின மக்கள் வனத்துறையினரை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கடந்த 29 தேதி குட்டன் என்ற பழங்குடி இளைஞரை யானை தாக்கிய நிலையில் அவரை மேல் சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தென்காசி மாவட்டத்தில் விளைச்சல் அதிகரிப்பின் காரணமாக சிறிய வெங்காயத்தின் விலை வீழ்ச்சி அடைந்து 1 கிலோ 20 ரூபாய் முதல் 50 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். கடந்த வாரம் 1 கிலோ 80 ரூபாயிலிருந்து 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது விலை குறைந்திருக்கிறது.
அக்னிபா திட்டத்தில் இளைஞர்களை சேர்ப்பதற்கான முகாம் தூத்துக்குடியில் நடைபெற்றது. இளைஞர்களுக்கு 1600 மீட்டர் ஓட்டப்பந்தயம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், தடையை தாண்டி செல்லுதல் உள்ளிட்ட தேர்வுகள் நடத்தப்பட்டன. இதில் 17 மாவட்டங்களைச் சேர்ந்த இளைஞர்கள் பங்கேற்றுள்ள நிலையில் 3000 பேர் தேர்வு செய்யப்பட உள்ளனர். திருவாரூர் விரைவு சாலையில் அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் சென்ட்ரிங் தொழிலாளர்கள் 2 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். நாகை மாவட்டம் பூதங்குடியைச் சேர்ந்த சத்யராஜ், கோபிநாத், மணிகண்டன் ஆகியோர் தஞ்சையில் சென்ட்ரிங் வேலை செய்துவிட்டு இருசக்கர வாகனத்தில் ஊருக்கு திரும்பும் போது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து ஏற்பட்டது. இதில் சத்யராஜ் மற்றும் கோபிநாத் உயிரிழந்தனர். மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள கிராமத்தில் 2 தளம் கொண்ட மண் வீடு இணையத்தில் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. டிராவல் பிளாகர் கும்மட்வாலி என்பவர் கஜுராகோ கிராமத்திற்கு சென்றிருந்த போது தண்ணீர் தாகம் எடுத்ததால் அங்குள்ள மண் வீடு ஒன்றில் தண்ணீர் கேட்டுள்ளார். மிகவும் உயரம் குறைவான உள்ள வாசலில் நுழைந்து உள்ளே சென்றபோது வீட்டினுள் 2 தளங்கள் இருப்பதைக் கண்டு அவர் ஆச்சரியமடைந்தார். சீனாவின் தென் மாகாணமான ஹூனானின் பின்ஜியாங் மாவட்டத்தில் பெய்த கனமழை மற்றும் பெருவெள்ளத்தில் சிக்கிய சுமார் 3.5 லட்சம் பேர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டதாக சீன அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. 1954 பிறகு இந்த மாகாணத்தில் மிக கனமழை பெய்து நகரின் நடுவே ஓடும் யாங்ஸே ஆறு ஊருக்குள் புகுந்தது. பார்வை குறைபாடுள்ளவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கும் ரோபோ நாயை சீனா உருவாக்கியுள்ளது. ஷாங்காயில் உள்ள ஜியாவோ டோங் பல்கலைக்கழகத்தில் ஆய்வுக்குழு உருவாக்கிய இந்த 6-கால் ரோபோ நாய் கேமராக்கள் மற்றும் சென்சார்கள் மூலம் இயங்கும் என்றும் போக்குவரத்து ஒளி சமிக்ஞைகளை அடையாளம் காண முடியும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோப்பை கால்பந்து தொடரில் பெல்ஜியம் அணியை வீழ்த்தி பிரான்ஸ் அணி காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்ற முதல் பாதி ஆட்டத்தில் இரு அணிகளும் ஒரு கோலும் அடிக்காத நிலையில் 2வது பாதி ஆட்டத்தின் கடைசி நேரத்தில் பெல்ஜியம் வீரர்கள் சேம் சைட் கோல் அடித்ததால் பிரான்ஸ் அணி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. 2024 யூரோ கோப்பையில் போர்ச்சுகல் அணி பெனால்டி ஷூட் அவுட்டில் ஸ்லோவேனியாவை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி வெற்றி பெற்றதை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர். ஸ்லோவேனியாவை வீழ்த்தி வெற்றி பெற்ற போர்ச்சுகல் அணி இறுதிச் சுற்றில் பிரான்ஸ் அணியை எதிர்கொள்கிறது. மைதானத்தில் போர்ச்சுகல் கால்பந்து வீரர் ரொனால்டோ தேம்பி அழுத வீடியோ வெளியாகி அவரது ரசிகர்களை கண்கலங்க செய்துள்ளது. ஜெர்மனியில் நடக்கும் யூரோ கோப்பை கால்பந்து போட்டியின் ரவுண்ட் ஆஃப் 16 சுற்று போட்டியில் பெனால்டி ஷூட் வாய்ப்பில் கிறிஸ்டியானோ ரொனால்டோ கோலை அடிக்க முயன்றபோது அவரது முயற்சியை ஸ்லோவேனிய கோல் கீப்பர் ஜான் ஓப்லாக் முறியடித்ததால் அவர் அதிர்ச்சியடைந்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் அபாரமாக விளையாடிய இந்திய கிரிக்கெட் வீராங்கனை ஸ்மிருதி மந்தனா தனது குடும்பத்தாருடன் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். ஸ்மிருதி மந்தனாவுக்கு கோயில் நிர்வாகிகள் தீர்த்த பிரசாதங்கள் வழங்கி பட்டு வஸ்திரம் அணிவித்து மரியாதை செய்தனர். சுப்மன் கில் தலைமையிலான இந்திய அணி ஜிம்பாப்வேவுக்கு புறப்பட்டு சென்றது. இந்தியா ஜிம்பாப்வே இடையிலான 5 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் தொடரின் போட்டி ஹராரேயில் வருகிற 6 தேதி நடக்கிறது. இந்திய அணியின் சீனியர் வீரர்கள் ஓய்வு பெற்ற நிலையில் இளம் வீரர்களை கொண்ட இந்திய அணி இந்த தொடரில் விளையாட உள்ளது. ஜிம்பாப்வேவுக்கு எதிரான முதல் 2 T20 தொடரில் தமிழக வீரர் சாய் சுதர்சன், ஜித்தேஷ் சர்மா மற்றும் ஹர்ஷித் ராணா ஆகியோர் இந்திய அணியில் சேர்க்கப்பட்டுள்ளனர். அணியில் இடம்பெற்றிருந்த யசஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன், சிவம் துபே உள்ளிட்டோர் வெஸ்ட் இண்டீஸில் இருந்து தாயகம் திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் மாற்று நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக BCCI தெரிவித்துள்ளது. ஜாம் படத்தின் மூலம் பிக்பாஸ் ராஜு கதாநாயகனாக அறிமுகமாக உள்ளார். இவர் நடிக்கும் படத்திற்கு பன் பட்டர் ஜாம் என பெயரிடப்பட்டுள்ளது. காலங்களில் அவள் வசந்தம் படத்தை இயக்கிய ராகவ் மிர்தாத் இயக்கும் இந்த படத்தில் சார்லி, சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி உட்பட பலர் நடிக்கின்றனர். துபாயைச் சேர்ந்த பிரபல யூடியூபரை நடிகை சுனைனா விரைவில் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இன்ஸ்டாவில் சுனைனா பகிர்ந்த புகைப்படத்தை பிரபல யூடியூபர் கலித் அல் அம்ரியும் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் வெளியிட்டுள்ளார். இதனை நடிகை சுனைனா லைக் செய்துள்ளதை பார்க்கும் நெட்டிசன்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ள உள்ளதாகவும் பரவும் தகவல் உண்மைதானா என கேள்வி எழுப்பி வருகின்றனர்.
நடிகை நஸ்ரியா புடவையில் கியூட்டாக போஸ்ட் கொடுக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் மத்தியில் லைக்குகளை குவித்து வருகிறது. பிங்க் கலர் சேலையில் அழகான புன்சிரிப்புடன் ஒய்யாரமாக நடந்தும் நாற்காலியில் அமர்ந்து கொண்டும் தனது செல்ல நாயை கொஞ்சியும் கேமராவை பார்த்து முத்தம் கொடுப்பதும் போலும் வீடியோவை பகிர்ந்துள்ளார். தனக்கு மார்பக புற்றுநோய் இருப்பதாக தெரிவித்த பிரபல பாலிவுட் நடிகை ஹினா கான் மருத்துவமனையில் கீமோ தெரப்பி சிகிச்சைக்கு சென்ற வீடியோவை பகிர்ந்துள்ளார். சமீபத்தில் நடிகை ஹினா கானுக்கு மூன்றாம் நிலை மார்பக புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட நிலையில் கீமோ தெரப்பி சிகிச்சையின் முதல் அமர்விற்கு சென்றுள்ளார். மேலும் தனது அனைத்து கவர்ச்சியும் சென்றுவிட்டதாகவும் அவர் கூறினார். முருகனுக்கு உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை மற்றும் கிருத்திகையை ஒட்டி திருவள்ளூர் சிறுவாபுரி முருகன் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. பல்வேறு பகுதிகளிலிருந்து வருகை தந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருந்து நெய்தீபம் ஏற்றி வழிபாடு செய்தனர். திருத்தணி முருகன் கோவிலில் கிருத்திகை தினத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்தனர். இதனையொட்டி முருகனுக்கு அதிகாலை சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பின்னர் முருகனுக்கு தங்க மற்றும் வைர ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே வைத்தீஸ்வரன் கோவிலில் முருகனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத பால், தயிர், சந்தனம், பன்னீர், தேன், பஞ்சாமிர்தம் மற்றும் 16 வகையான திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டது. தொடர்ந்து செல்வ முத்துக்குமார சுவாமிக்கு கார்த்திகை சண்முகர் தீபாராதனை நடைபெற்றது. மாவட்டம் மன்னார்குடி அருகே நடைபெற்ற கோவில் திருவிழாவில் திரளான பெண்கள் முளைப்பாரி எடுத்து நேர்த்தி கடன் செலுத்தினர். காரிக்கோட்டை பொன்னியம்மன் கோவில் திருவிழா கடந்த 25ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நிகழ்வான முளைப்பாரி விழாவில் திரளான பெண்கள் கலந்து கொண்டனர். மாவட்டத்தில் உள்ள குரங்கணி முத்துமாலை அம்மன் கோவில் ஆணி பெருந்திருவிழா கால்கொள்ளுடன் துவங்கியது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்த நிலையில் விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. ஸ்னாப் டிராகன் 8 Gen 3 சிப்செட்டுடன் வரும் ரியல்மி GT 6 ஸ்மார்ட் போன் வருகிற July 9ஆம் தேதியன்று சீன சந்தையில் அறிமுகமாகும் என்று ரியல்மி நிறுவனம் அறிவித்துள்ளது. சமீபத்தில் இதே பெயரில் இந்தியாவில் வெளியான ஸ்மார்ட் போனும் இதுவும் ஒரே அம்சங்களை கொண்டிருக்கவில்லை என தெரிய வந்துள்ளது. அதன்படி இந்த மாடல் ஸ்மார்ட் போன் இந்திய சந்தையில் வேறு பெயரில் அறிமுகப்படுத்தப்படலாம் என கூறப்படுகிறது. மகேந்திரா நிறுவனத்தின் ஸ்கார்பியோ N மாடல் கார் அறிமுகம் செய்யப்பட்ட 2 ஆண்டுகளில் 10 லட்சத்துக்கும் அதிகமான யூனிட்டுகளை விற்றுள்ளதாக அந்த நிறுவனம் பெருமிதம் தெரிவித்துள்ளது. முன்னதாக ஸ்கார்பியோ SUV மாடல் அறிமுகம் செய்து 11 ஆண்டுகளில் 9 லட்சம் கடந்துள்ளதாக மகேந்திரா அறிவித்திருந்தது. தற்போது ஸ்கார்பியோ N அதையும் தாண்டி விற்பனையாகியுள்ளது. டோனா 660 சூப்பர் ஸ்போர்ட் பைக்குக்கான முன்பதிவு தொடங்கப்பட்டிருக்கிறது. 25,000 ரூபாய் முன்பணம் செலுத்தி இந்த பைக்கை வாடிக்கையாளர்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பைக் 10 லட்சம் ரூபாய் விலைக்குள் இந்தியாவில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது.